Hi friends, வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல வந்து நாம இன்னைக்கு சமையல் வீடியோலாம் ஒன்னு பார்க்க போறது இல்ல. இன்னைக்கு வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கக்கூடிய, நம்ம பசங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய, நம்ம கண் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு மாதிரி உள்ள ஒரு எக்ஸசைஸ் தான் வந்து இந்த வீடியோல வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட போறேன். இது எப்படின்னு பாத்தீங்கன்னா, நாங்க வந்து என் மகளுக்கு வந்து இப்போ ஒரு வருஷமா வந்து கிளாஸ் போட்டிருக்கோம். அவளுக்கு பாத்தீங்கன்னா 0.5 0.75 கிட்டத்துல பவர் வந்துருந்துச்சு. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது 0.25 தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து 1 இயர்ல வந்து 0.75 அப்படின்னாங்க. சரி, நம்ம இப்போ இந்த கிளாஸ் போடாம பண்ணலாம், அதாவது கிளாஸே போடாம நம்ம கண் நம்ம நம்ம கண்ணாலே வந்து நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து நாங்கள் கேள்விப்பட்டோம். ஆனால் சில பேர் வந்து சர்ஜரி பண்ணணும் அப்படி இப்படின்னு ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விஷயம் சொல்லும்போது, நாங்கள் வந்து ஒரு விஷயம் வந்து கேள்விப்பட்டு அங்கே போனோம். அங்கே போனதில் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ வந்து அவள் வந்து கிளாஸ் போடுறதே கிடையாது. அது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா, நான் அரவிந்தர் ஆசிரமத்துக்கு பாண்டிச்சேரியில் இருக்கிற அரவிந்தர் ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய ஐ கேர் சென்டருக்கு நாங்கள் போயிருந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா சின்ன 15 வயசுக்கு உள்ள 35 வயசுக்கு உள்ளவங்களுக்கு அங்கே சொல்லி கொடுக்குறாங்க. அதுக்கு மேலே வந்து உள்ளவங்களுக்கு வந்து வெளியே தான் நம்ம வந்து பார்த்துக்கணும். அங்கே 35 வயசுக்கு உள்ளவங்களுக்கு வந்து அங்கே வந்து ஃப்ரீயாகவே வந்து நம்மளுக்கு வந்து ஐ எக்ஸசைஸ் எல்லாமே சொல்லி கொடுக்குறாங்க. அதை வந்து நம்ம தொடர்ந்து நம்ம பண்ணிட்டு வந்தோம்னா நம்மளோட வந்து கண்ணில் வந்து பவர், அந்த வேறு எந்த விதமான கண் பிரச்சனைகள் இருந்தாலும் வந்து அதுக்கு வந்து ஈஸியான தீர்வாக நம்மளுக்கு அது அமைது. அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து இப்போ வந்து இப்போ இருக்கிற காலத்தில் பார்த்தீங்கன்னா ஃபோனு இது டிவி கம்ப்யூட்டர் எதுவுமே வந்து யூஸ் பண்ணாமல் யாருமே இருக்க மாட்டோம். பசங்களாக இருந்தால் கூட அவங்களுக்கு ஸ்கூலில் ஹோம்ஒர்க்லேருந்து எல்லாமே வந்து நம்மளுக்கு கம்ப்யூட்டர் லேப்டாப் நெட்டு அந்த இது எல்லாமே வந்து நம்மளுக்கு தேவைப்படுது. அதை வந்து பார்க்காம நம்மளால் அவாய்ட் பண்ண முடியாது. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இப்போ வந்து நிறைய வந்து கண் சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் வருது. அது மட்டும் இல்லாமல் நம்ம சத்து குறைவான உணவுகளையும் வந்து நம்ம நிறைய சாப்பிட்டுட்ருக்கோம். அதனாலேயும் வந்து நம்மளுக்கு கண் சம்மந்தமான பிரச்சனைகள் வந்து நிறைய வந்து இருக்குது. இப்போ முந்தி பார்த்ததுக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம சின்ன பிள்ளைங்களாக இருக்கும்போது பார்த்ததை விட இந்த காலகட்டத்தில் வந்து நிறைய பசங்க வந்து நம்மளுக்கு கிளாஸ் போட்டு தான் நம்ம பார்த்துருக்கோம். நம்ம வீடுகள்லேயே நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். இதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வந்து எக்ஸசைஸை வந்து நீங்கள் தொடர்ந்து வந்து பண்ணிட்டு இருந்தீங்க, வீட்டில் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து இந்த கண் சம்மந்தமான பிரச்சனைகள் பவரை வந்து கூடுறதுலேருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம். இதை வந்து ரொம்ப கஷ்டமானதெல்லாம் ஒன்றும் கிடையாது, ரொம்ப ஈஸியானது. வீட்டிலே நம்ம வந்து ஒரு 1 வீக் வந்து அவங்கள்ட்ட ட்ரைனிங் போயிட்டு வந்துட்டோன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்லேயே வந்து இதை தொடர்ந்து பண்ணினாலே போதும். இது வந்து பண்ணுறதுக்கு வந்து ஒரு பெரிய கஷ்டமான விஷயமோ அல்லது ரொம்ப டைம் எடுக்கும் அப்படிங்கிறது இதோ கிடையாது. ஒரு 1/2 hour அல்லது 40 minutes இருந்தாலே போதும், சூப்பரா வந்து நம்ம டெய்லி வந்து ஒரு 1/2 hour இதுக்குன்னு ஒதுக்கினாலே போதும், நம்ம கண்டிப்பா வந்து நம்ம கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல இருந்து ஈஸியா தப்பிச்சுக்கலாம். இது வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் சம்பந்தமான வீடியோவோ அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. இது வந்து நாங்க வந்து போய் எங்க அனுபவபூர்வமா புரிஞ்சுக்கிட்டு நாங்க அனுபவிச்ச விஷயத்த உங்க கூட இந்த வீடியோல வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். இதை வந்து இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு எப்படி உங்களுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வரணுங்கிறதுக்காக நாங்க வந்து எங்க பசங்க செய்யற வீடியோ வந்து எடுத்து அந்த எக்ஸசைஸ் எல்லாம் வந்து நான் என்னோட அந்த வீடியோல வந்து ஷேர் பண்ணிருக்கேன். நீங்களும் வந்து இத பாருங்க, பார்த்துட்டு உங்களுக்கு வந்து இதுல வந்து ஏதாவது ஒரு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்க கண்டிப்பா வந்து ஒரு டைமாவது அந்த ஆசிரமத்துல போய் நீங்க பாருங்க. இது வந்து நம்ம நெட்லயே வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ரிஜிஸ்டர் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து அவங்க ஒரு டேட் கொடுப்பாங்க. அந்த டேட்டில் நம்ம அங்கே போனோம்னா போதும், ஒரு 7 days சொல்லுவாங்க. மார்னிங் ஈவினிங் 2 times போக வேண்டியது இருக்கும். ஆனால் 2 times ஒரு 1/2 hour தான் அங்கே இருக்க வேண்டியது இருக்கும். நம்ம வந்து அவங்க சொல்லி கொடுக்கறத வந்து முறையாக கற்றுக்கிட்டு நம்ம வீட்டில் வச்சு அதை ரெகுலராக பண்ணினாலே போதும். இதை வந்து லைஃப் லாங் பண்ணணும் அப்படின்னு தேவையில்லை. லைஃப் லாங் பண்ணணும்னாலும் ஒரு வீக்லி 1 ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட பவர் கண் பவருக்கு ஏற்ற மாதிரி பண்ண சொல்லுவாங்க. ஒரு 3 months அல்லது அந்த மாதிரி 1 year அந்த மாதிரி பவருக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு பண்ண சொல்லுவாங்க. இப்போ வந்து என் மகளுக்கு பார்த்தீங்கன்னா 3 months பண்ண சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு வந்து 1 month கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போவே வந்து அவள் கிளாஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறதில்ல. கிளாஸ் யூஸ் பண்ணாமலே வந்து நல்லா பார்க்குறா. அது மாதிரி ஸ்கூல்லையும் வந்து போர்டெல்லாம் வந்து கடைசி பெஞ்சில் உட்காந்தா கூட அவளால் வந்து ஈஸியாக வந்து பிக்கப் பண்ண முடியுது அப்படின்னு சொல்கிறா. ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டா கண்ணாடி இல்லாமல், இப்போ வந்து கண்ணாடியை போடுறது கிடையாது. அந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கிறதுனால தான் நான் வந்து உங்க கூட வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்களும் வந்து இதுக்கு இங்க இந்த மாதிரி எக்ஸசைஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு வந்து கீழே வந்து லிங்க் கொடுக்குறேன். அந்த
ஃபஸ்ட்டு வந்து இந்த ஐ ட்ராப்ஸ் வந்து ஒன்று கொடுப்பாங்க அங்கேயே, அதை வந்து நம்ம கண்ணில் விட்டு, அது வந்து வேறு ஒன்றும் இல்லை, சுத்தமான தண்ணி அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. அதை கண்ணில் விட்டுட்டு அதை க்ளீன், கண்ணை வந்து க்ளீன் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு முன்னால். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சூரியனுக்கு நேராக, அதாவது சூரிய வெளிச்சம் இருக்கும்போது நம்ம வந்து இந்த எக்ஸசைஸை வந்து அந்த சூரிய ஒளிக்கு நேராக நின்று பண்ணணும். சூரியன் வந்து நம்ம மேலே படணுங்கிற அவசியம் இல்லை, நம்ம வந்து அந்த சூரியனுக்கு நேராக நின்றுக்கிட்டு அந்த வெளிச்சம் வந்து நம்ம கண்ணில் பட்டாலே போதும். இப்படி ரெண்டு காலையும் வந்து மேலேங்கிலையும் எடுத்து நம்ம வைக்கணும், மாற்றி மாற்றி வைக்கணும். இது பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஸ்விங் பண்ணிக்கிட்டே இருக்கணும், 60 times பண்ணணும். இதான் வந்து ஃபஸ்ட் செகண்ட் ஸ்டெப்பு. முதல் நெக்ஸ்ட்டு வந்து தேர்டு வந்து இந்த எக்ஸசைஸ் பண்ணணும். இது வந்து அக்குபஞ்சர் மாதிரி நம்ம விரலுக்கு வந்து ஒவ்வொரு விரல்லையும் வந்து நம்ம வந்து மசாஜ் பண்ணணும். இது வந்து இப்படி நம்ம மசாஜ் பண்ணுறதுக்கு மூலமாக நம்ம கண்ணில் உள்ள நரம்புகளெல்லாம் வந்து நம்ம தூண்டி விட்டு அதை வந்து சுறுசுறுப்படைய வைக்கிறதுக்காக இந்த மசாஜ் வந்து பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த பெருவிரலில் ரெண்டு சைட்லேயும் ப்ரெஸ் பண்ணி விடணும், 3 times பண்ணணும். அதுக்கப்புறம் எல்லா விரல்லையும் நடுப்பகுதியில் நம்ம ப்ரெஸ் பண்ணி விடணும். அடுத்து வந்து இந்த ஆள்காட்டி விரலில் இருந்து அந்த நடுவிரல் வரைக்கும் யூ ஷேப்பில் மசாஜ் பண்ணி விடணும். அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ரவுண்ட் வந்து பின்னால் பேக்வேர்ட்ஸில் வந்து மேலே முடியாத வரைக்கும் தான் அது ஒன்றுன்னு நம்ம கவுண்ட் பண்ணிக்கணும். இதே மாதிரி நம்ம 3 times பண்ணணும். இது செய்யும்போது வந்து நம்ம கண்ணை வந்து மூடி வச்சுக்கணும். இது வந்து வலது இடது கையில் செஞ்சுட்டு திருப்பி வலது கையிலையும் நம்ம இதே மாதிரி மசாஜ் வந்து பண்ணணும். நம்ம காதில் நம்ம கம்மல் போடுவோம்ல அந்த இடத்துல வந்து 10 times வந்து ப்ரெஸ் பண்ணி விடணும். அடுத்து இப்போ வந்து கண்ணில் வந்து அந்த ஐப்ரோ வந்து ஸ்டார்ட் ஆகிற இடத்துல வந்து 3 times அப்படியே ஒரு சுற்றி சுற்றி விடணும். அதுக்கப்புறம் நடுவில் அந்த ஐப்ரோவுக்கு நடுவில் 3 times, அடுத்து அந்த எண்டில் ஒரு 3 times, அப்புறம் கண்ணில் வந்து அந்த கண் விழிக்கு நான் ஓரமாக ஒரு 3 times, அப்புறம் கண்ணுக்கு நடுவில் ஒரு 3 times, அதில் வந்து தட்டுப்படும் ஒரு எலும்பு மாதிரி தட்டுப்படும் அதில், அதே மாதிரி கண்ணுக்கு இந்த ஓரத்துக்குள்ளேயும் ஒரு 3 times இது மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடணும். இதை வந்து பார்த்துட்டிங்கன்னா 3 இது பண்ணணும், 3 term வந்து 3 trip பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து இது 3 times முடிஞ்சதுக்கப்புறமா இதே மாதிரி கண்ணை வந்து மேலேருந்து அப்படியே ஒரு சுற்றி சுற்றி காதுக்கு பின்னால் கம்மல் திருகாணிக்கு கீழே ஒரு குழி மாதிரி இருக்கும் அதில் வந்து ஒரு 3 trip பண்ணணும். நம்மளுக்கு நம்மளே மசாஜ் பண்ணும்போது இப்படி 2 விரல்ட்டு தான் பண்ணணும், அடுத்தவங்க பண்ணிவிட்டாங்கன்னா அந்த பெருவிரல்ட்டு மட்டும் பண்ணணும். அந்த காது மடலை காமி வந்து பண்ணு அந்த இடத்துல மசாஜ், இந்த இடத்துல கொண்டு வந்து நம்ம முடிக்கணும் அந்த மசாஜை 3 times பண்ணணும். அது மாதிரி நெத்தியில் இப்போ மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 5 times வந்து அதில் மசாஜ் பண்ணணும். அதுக்கப்புறம் கீழே இதே மாதிரி சுற்றி கொண்டு வந்து பின்னால் விட்டுட்டு அதில் ஒரு 3 times, நடுவில் அப்புறம் கண்ணை இப்படி சுற்றி பின்னால் கொண்டு வந்து ஒரு 3 times,
அதுக்கப்புறம் கீழோடி கண்ணை வந்து இப்படி தேய்ச்சி விட்டு பின்னால் கொண்டு வந்து ஒரு 3 times. அதுக்கப்புறம் மேலே வந்து அதில் வந்து ஒரு 5 திருப்பு இப்படி சுற்றி விடணும். இது வந்து டோட்டலாக எல்லாம் சேர்த்து 3 times. அடுத்து நெக்ஸ்ட் வந்து நம்ம இவ்வளோ நேரம் மசாஜ் பண்ணதுக்கு நம்ம வந்து கண்ணுக்கு வந்து கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்க போகிறோம். பாமிங்னு பேர் இது பேர். இதை வந்து செஞ்சோன்னா நம்ம கண் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்த மாதிரி இருக்கும். இதை வந்து நீங்கள் அடிக்கடி கிளாஸ்லேயோ அல்லது டிவி பார்க்கும்போதோ, இப்போ சின்ன பிள்ளைங்களாக இருந்தால் டிவி பார்க்கும்போது, பெரியவங்களாக இருந்தால் நம்ம ஏதாவது ஒரு டைம் ஃப்ரீ டைம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தீங்க, ஒரு 5 to 10 minutes இப்படி பண்ணிங்கன்னா உங்களோட கண்ணுக்கு வந்து நல்லா ரெஸ்ட் கொடுத்த மாதிரி இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா கையை நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா அந்த கையோட இந்த கையை வந்து பார்த்திங்கன்னா வி வடிவில் இந்த மாதிரி வச்சுக்கணும். இந்த ரெண்டு பகுதியும் வந்து நம்மளோட கண்ணில் வந்து படுற மாதிரி நம்ம வச்சுக்கணும். கண்ணை வந்து ரொம்ப அழுத்தக்கூடாது. அது மாதிரி உங்களுக்கு வந்து உயரத்துக்கு ஏற்ற மாதிரி தலகாணியோ அல்லது இந்த மாதிரி சோஃபாலேயோ உட்காந்து கரெக்டாக வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு போதும். இது வந்து 5 to 10 minutes வரைக்கும் பண்ணுங்கள், ரொம்ப நல்லது கண்ணுக்கு. இப்போ வந்து 5 minutesக்கு மேலே ஆகிடுச்சு, நம்ம வந்து இதை பாமிங் வந்து முடிச்சுக்கலாம். அடுத்து நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் போகலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி ஒரு டென்னிஸ் பால் எடுத்துக்கோங்க. இது மாதிரி டென்னிஸ் பால் எடுத்துக்கோங்க. அது வந்து கொஞ்சம் நல்லா ஜம்ப் ஆகணும், அந்த மாதிரி பாலாக எடுத்துக்கோங்க. இப்போ வந்து உங்களுக்கு கண்ணில் வந்து எந்த கண்ணில் ரொம்ப பிரச்சனை இருக்கோ அந்த கண்ணுக்கு ஃபஸ்ட்டு வந்து நல்லா இருக்கிற கண்ணை மறைச்சிட்டு, அதாவது பவர் வந்து அதிகமாக இருக்குது குறையா இருக்குதுன்னு ரெண்டு கண்ணிலையும் இருக்கும். அது ஒருவேளை ரெண்டு கண்ணிலையும் ஒரே பவராக இருந்தால் நீங்கள் ரெண்டு கண்ணுக்கும் மாற்றி மாற்றி இது மாதிரி கெட்டி பண்ணலாம். இல்லை ஒரு கண்ணில் வந்து பவர் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது, இன்னொரு கண்ணில் வந்து பவர் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு கண்ணுக்கும் இது வச்சு பண்ணணும், இந்த எக்ஸசைஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து எந்த கண்ணில் பவர் அதிகமாக இருக்கோ அந்த கண்ணை ஓப்பனில் வச்சுட்டு கம்மியாக இருக்கிறப்ப அந்த கண்ணை வந்து அந்த துணியை வந்து கீழே இறக்கி விட்டு மறைச்சிக்கிட்டு பண்ணணும். துணியை கீழே இறக்கி விடுல, துணியை வந்து கீழே இப்படி இறக்கிட்டு அந்த மாதிரி மறைச்சிக்கிட்டு பண்ணணும்னா நம்மளுக்கு வந்து எந்த கண் வந்து ரொம்ப பவர் அதிகமாக இருக்கோ அதுக்கு வந்து கொஞ்சம் கூட எக்ஸசைஸ் கிடைச்ச மாதிரி இருக்கும். நீங்களும் வந்து அந்த கண்ணை வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ண மாதிரி ஆயிரும். இப்போ வாங்க அந்த எக்ஸசைஸ் வந்து எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இதான் பொசிஷன், இப்படி நின்றுக்கங்க. கை வந்து கரெக்டாக நம்மளோட இடுப்பு அளவுக்கு கரெக்டாக இருக்கணும், பார்த்துக்கோங்க. அது மாதிரி காலை வந்து 1 அடிக்கு வந்து இந்த மாதிரி அகட்டி வச்சுக்கணும். ஓகே ஸ்டார்ட். பாலை வந்து இப்படி போட்டு இந்த கையில் பிடிச்சி ஒரு ட்ரிப்பு கண்ணை வந்து பிளிங்க் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து எப்போவுமே வந்து டக்குன்னுலாம் வராது, அதனால கொஞ்சம் ஸ்லோவாக செஞ்சு பார்த்தீங்கன்னா கண்ணில் வந்து பிளிங்க் பண்ணுறது வந்து உங்களுக்கு தெரியும். இதான் வந்து ரொம்ப முக்கியம். பால் வந்து எந்த பக்கம்லாம் போகுதோ அந்த பக்கம்லாம் நம்ம கண்ணை வந்து உருட்டணும், உருட்டி கொண்டு போகணும். அப்போ தான் வந்து நம்ம இந்த எக்ஸசைஸ் பண்ணுறதுலேயே வந்து யூஸ் ஆகும். அதுமாதிரி கையை வந்து ரொம்ப தூக்கக்கூடாது, ரொம்ப கீழே இறக்கக்கூடாது. கால் வந்து வி ஷேப்லேயே தான் இருக்கணும். இது மாதிரி எத்தனை பண்ணணும்ல, 40. இது மாதிரி 40 times வந்து போட்டு பிடிக்கணும். போட்டு பிடிச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் ஃபினிஷ்ட் ஆயிரும். ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இது வந்து எப்படி பண்ணனா, முதல்ல வந்து வி ஷேப்பில் பால் போட்டு பிடிச்சி கண்ணை வந்து பிளிங்க் பண்ணோம். அதே மாதிரி இப்போ வந்து யூ ஷேப்பில் போட்டு நம்ம கண்ணை வந்து பிளிங்க் பண்ண போகிறோம். ஸ்டார்ட். இதுவும் வந்து 40 number பண்ணணும். நம்ம தலைக்கு மேலே பால் போகக்கூடாது, கண்ணுக்கு நேராக கண் வந்து நம்மளுக்கு வந்து அந்த இதை வந்து உருட்டி உருட்டி பார்த்து பிளிங்க் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து நம்ம அந்த ஒரு கண்ணை மறைச்சிட்டு எந்த கண்ணில் நம்மளுக்கு ஃபால்ட் அதிகமாக இருக்கோ பவர் அதிகமாக இருக்கோ அந்த கண்ணை வந்து ஓப்பனில் விட்டுட்டு மற்ற கண்ணை மறைச்சிட்டு பண்ணணும். இதே இது வந்து உங்களுக்கு ரெண்டு கண்ணிலையுமே வந்து பவர் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் வந்து ரெண்டு கண்ணிலையுமே இந்த மாதிரி துணியை மாற்றி மாற்றி கட்டிட்டு பண்ணணும். இப்போ வந்து இதுவும் அதே மாதிரி தான் 40 பண்ணணும். வி ஷேப் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறமா யூ ஷேப் 40 இப்படி பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து டிஸ்டன்ஸ் வந்து பார்த்து நம்ம கண்ணை வந்து பழக்கணும். அதுக்கு வந்து இந்த எக்ஸசைஸ் வந்து பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து பெருவிரலை வந்து உங்கள் கைக்கு நேராக அப்படி நீட்டிக்கணும். நீட்டிட்டு இதை வந்து ஒரு உங்களால் கையை வந்து எவ்வளோ தூரம் கொண்டு போக முடியுமோ அந்த அளவுக்கு கொண்டு போகணும். அந்த பெருவிரலை வந்து கண்ணும் வந்து திரும்பி பார்க்கணும். அது வந்து கொஞ்சம் ஸ்லோவாக நிதானமாக பண்ணணும்.
கண் வந்து நம்மளால் எவ்வளோ தூரம் போக முடியுதோ அவ்வளோ தூரத்துக்கு கொண்டு போகணும். த்ரீ டைம்ஸ் அப்படா இது வந்து பார்த்தீங்கன்னா, இது இந்த ஒரு பெருவிரலை பார்க்குறது வந்து ஃபைவ் டைம்ஸ் பண்ணணும். கண் வந்து எவ்வளோ ஓரத்துக்கு நம்ம கொண்டு போகிறோமோ அவ்வளோக்கு அவ்வளவு நம்ம கண்ணுக்கு நல்லது. அடுத்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் பண்ண போகிறோம். அதே மாதிரி பெருவிரலை வந்து நம்மளால் எவ்வளோ தூரத்துக்கு கொண்டு போக முடியுதோ கையை திருப்பி கொண்டு போயிட்டு தலையை திருப்பாமல் கண்ணை மட்டும் சுற்றி கொண்டு வரணும். கண்ணுக்கு அதான் வந்து ஃபுல் எக்ஸசைஸு. நம்மளுக்கு இந்த கையில் ஒரு ஃபைவ் டைம்ஸ் பண்ணணும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஆள்காட்டி விரலை வந்து நம்ம உட்கார்ந்துருக்கிறதுக்கு அந்த முட்டு பகுதி பக்கம் வரைக்கும் நீட்டி வச்சுக்கணும். காலை வந்து இப்படி தொங்க போட்டுக்கணும், முட்டு வரைக்கும் வச்சுக்கணும், நிமிந்து உட்காந்துக்கணும். இப்போ வந்து அந்த கையை வந்து மேலே வந்து கண் வரைக்கும் நம்ம தூக்கிட்டு போகணும். அதுக்கு ஏற்ற மாதிரி கண்ணை வந்து மேலே பார்க்க அப்படி திருப்பணும். அந்த கண் மேலே திரும்புறது கீழே போகிறது தான் இந்த ஐ மூமெண்ட். இது வந்து கண்ணுக்கு வந்து நல்ல எக்ஸசைஸு. இதை வந்து மேலையும் கிளையுமா சேர்த்து ஃபைவ் டைம்ஸ் பண்ணணும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இதே இதில் வந்து டிஸ்டன்ஸ் பார்க்க போகிறோம். இதே மாதிரி பெரு ஆள்காட்டி விரலை வந்து இப்படி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு பக்கத்தில் கொண்டு வரும்போது நம்ம விரலை பார்க்கணும். இது தூரமாக கொண்டு போகும்போது வெளியே வந்து நம்மளால் எவ்வளோ தூரத்தில் உள்ள ஒரு பொருளை பார்க்க முடியுதோ அவ்வளோ தூரத்தில் உள்ள ஒரு பொருளை பார்த்து பிளிங்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கையை பார்க்கணும். அந்த விரலை பார்த்து அப்படியே பக்கத்தில் கொண்டு வரணும். திருப்பி வந்து அதே மாதிரி ஒரு பிளிங்க் பண்ணிவிட்டு திருப்பி தூரமாக கொண்டு போய் வெளியே தூரமாக உள்ள ஒரு பொருளை பார்த்து பிளிங்க் பண்ணிவிட்டு திருப்பி கையை பார்த்து அப்படியே கொண்டு வரணும். இதே மாதிரி நம்ம வந்து ஒரு ஃபைவ் டைம்ஸ் பண்ணணும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு கிரில் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. நாங்கள் வந்து இது வந்து ஜன்னல் இந்த மாதிரி கேப் இருக்கிற ஜன்னலில் நாங்கள் பிளாக் கலர் பேப்பர் வச்சு இந்த மாதிரி கிரில் மாதிரி நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதில் வந்து நம்ம இதுக்கு நேராக நின்றுக்கிட்டு பின்னால் கயிறு ரெண்டையும் கட்டிட்டு நம்மளால் எவ்வளோ தூரம் பார்க்க முடியுமோ தூரமாக வந்து எந்த பொருள் வந்து நம்ம கண்ணுக்கு வந்து பார்க்க முடியுதோ அந்த பொருளை வந்து நம்ம வந்து கண்ணில் பார்த்துக்கணும். பார்த்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா தூரமாக வந்து ஒரு வீடு தெரியுது. அந்த வீட்டில் ஏதாவது ஒரு பொருளை வந்து நம்ம அந்த கிரில் ஓட்ட வழியோடி பார்க்கணும். பார்த்துட்டு பிளிங்க் பண்ணி எத்தனை படணும் 40 இந்த தூரமாக இருக்கிற ஏதாவது ஒரு பொருளை வந்து நம்ம நல்லா அந்த கிரில் ஓட்ட வழியோடி பார்க்கணும். வேறு எங்கிட்டோடையும் பார்க்கக்கூடாது. இந்த இந்த கிரில்லில் இருக்கிற அந்த இடைவெளி வழியோடி பார்த்தோன்னா பார்த்துட்டு அப்புறம் பிளிங்க் பண்ணிவிட்டு அதே மாதிரி இப்படி இந்த ஓட்டைகள் வழியோடையே நம்ம பார்க்குற பொருளை மட்டும் உன்னிப்பாக கவனித்து பார்த்து பிளிங்க் பண்ணிகிட்டே இருக்கணும். இதே மாதிரி 40 பண்ணணும். இந்த இப்போ வந்து நந்தினி வந்து எப்படி செய்கிறான்னு பார்க்கலாம். அடுத்து வந்து நம்ம வந்து கண்ணுக்கு வந்து படிக்கிறதுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும். நம்மளால் எவ்வளோ தூரத்தில் வச்சு படிக்க முடியுமோ அந்த அவ்வளோ தூரத்துலேருந்து படிக்க ஆரம்பிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் பெரிய லெட்டராக பார்த்து படிக்கிற அளவுக்கு உள்ள லெட்டர்ஸாக முதல்ல படிக்கணும். இந்த மாதிரி பெரிய பெரிய லெட்டர்ஸாக இருக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு படிக்க ஆரம்பிக்கணும். அது மாதிரி ஒரு பேராகிராஃப் ரெண்டு பேராகிராஃப் இருக்கிற மாதிரி பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்து அதை விட அடுத்த சைஸுக்கு கொஞ்சம் சின்ன லெட்டர்ஸாக படிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து ரொம்ப பொடி லெட்டர். இந்த லெட்டர்ஸை வந்து நம்மளால் எவ்வளோ தூரத்தில் நம்ம உட்கார்ந்துருக்க இடத்துல இருந்து எவ்வளோ தூரத்தில் வச்சு வாசிக்க முடியுமோ அவ்வளோ தூரத்தில் வச்சு வாசிக்கணும். வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கண்ணிலையும் சேர்த்து வாசிக்கணும். வாசிச்சுட்டு ஒவ்வொரு வேர்டுக்கு அடுத்தாப்புலேயும் கண்ணை வந்து பிளிங்க் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணை மறைச்சி வச்சுட்டு ஒரு கண்ணால் வாசிக்கணும். திருப்பி இன்னொரு கண்ணை மறைச்சி வச்சுட்டு கையை வச்சு மூடிட்டு திருப்பி இன்னொரு கண்ணாலேயும் வாசிக்கணும். மறைச்சி வை நந்து. இப்படி ஒவ்வொரு கண்ணையும் மாற்றி மாற்றி நம்ம பண்ணணும். இந்த கைட்டு அந்த மாதிரி நம்ம எவ்வளோ தூரத்தில் வச்சு வாசிக்க முடியுமோ அவ்வளோ தூரத்தில் வச்சு ஒவ்வொரு ட்ரிப்பும் பிளிங்க் பண்ணி பிளிங்க் பண்ணி கண்ணை வந்து ஒவ்வொரு வார்த்தைக்கு அடுத்தாப்பில் அல்லது கமா ஃபுல் ஸ்டாப்புக்கு அடுத்தாப்பில் பிளிங்க் பண்ணி நம்ம வாசிக்கணும். ஓகே,
நெக்ஸ்ட் வந்து ஸ்னெல்லன் சார்ட் அல்லது ஐ ரீடிங் சார்ட்னு சொல்லி நம்மளுக்கு வந்து நெட்லேயே வந்து கிடைக்கும். நீங்கள் இதை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து, இது வந்து ஒரே இதாக எடுக்காமல் ஒரு 4-5 பேப்பராக பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மாதிரி சார்ட்டை வந்து நீங்கள் இது மாதிரி உங்கள் வாலில் ஒட்டி வாசிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். உங்களால் எவ்வளோ தூரத்தில் வாசிக்க முடியுதோ, அதுலேருந்து கண்ணாடி இல்லாமல் எவ்வளோ தூரத்தில் வாசிக்க முடியுதோ அதுலேருந்து ஒரு 2 அடி வந்து பின்னாடி தள்ளி உட்காந்துட்டு நீங்கள் வாசிக்க ஆரம்பிங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லெட்டர்ஸையும் வந்து நம்ம வாசிச்சுட்டு எந்த லெட்டரை நம்மளால் வாசிக்க முடியலையோ, நம்மளுக்கு மங்களாக தெரியுதோ, அதை வாசிக்கும் போது அந்த லெட்டரை வந்து நல்லா கவனிச்சுட்டு கண்ணை நல்லா மூடி ஒரு 5 கவுண்ட் அல்லது 10 கவுண்ட் வரைக்கும் கவுண்ட் பண்ணிவிட்டு திருப்பி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த லெட்டர் வந்து உங்களுக்கு நல்லா கொஞ்சம் பிரைட்டாக தெரிகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நீங்கள் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு எந்த லைன் வந்து தெரியலையோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பின்னால் போய் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்ணாடியை கழட்டுறதுக்கு வாய்ப்பு ஏற்படும். இப்போ வந்து இதை வந்து எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். இப்போ வந்து இவ சொல்கிற மாதிரி நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து கரெக்டாக பண்ணுங்கள். சொல்லு நந்து. யூ 1 and 2, டி 1 and 2, என் 1 and 2, எஃப் 1 and 2, எக்ஸ் 1 and 2, ஹெச் 1 and 2, ஏ 1 and 2, டி 1 and 2, எஃப் 1 and 2, ஜெட் 1 and 2, A 1 and 2, P 1 and 2, F 1 and 2, X 1 and 2, எந்த லெட்டர் வந்து உங்களுக்கு எந்த லைன்லேருந்து சரியாக தெரியலையோ அதில் வந்து நீங்கள் வந்து ஒரு கண்ணை மூடி அந்த அந்த லைனை வந்து அந்த லெட்டரை பார்த்து ஒரு 5 டைம்ஸ் அல்லது உங்களுக்கு எவ்வளோ தூரத்தில் நல்லா தெரிகிற மாதிரி இருக்கோ அத்தனை கவுண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு திருப்பி ஓப்பன் பண்ணி நீங்கள் சொல்லலாம். 1 and 2 மட்டும் என்ன போதுமா, ஏதோ 10 கவுண்ட்லாம் பண்ணணும்னு சொன்னாங்க அவங்க. அது தெரியாததை வந்து நம்ம இன்னொரு சார்ட்டில் பார்த்து அதை ரீட் பண்ணிட்டு அதை பார்த்துட்டு 15 எண்ணிட்டு கண்ணை மூடிட்டு 15 எண்ணிட்டு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு என் பசங்க செய்யறத வச்சு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன்.